வெல்கம் பேக் டு லேப்ரா ஃபார்வர். நிறைய வீடியோ கேட்டிருந்தீங்க, எனக்கு வீடியோக்கு டைம் இல்லை, சண்டே ஒன்டே தான் லீவு. பட் நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவும் ஆஸ் சூன் அஸ் இப்போ வந்துகிட்டே இருக்கு. பட் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் பண்ணிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன் டைமில். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்ஸ்க்கு சிக்கன், பீஃப் இல்லை மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்தை எப்படி நம்ம குக் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் இது இப்படி தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல, நான் இப்படி தான் கொடுக்குறேன், இப்படி கொடுத்தா ஹெல்தி அண்ட் நல்லது. ஸோ இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டாக் சுத்தமாக சாப்பிடல, அதை சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணணும், அதிகமாக சாப்பிட வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வெயிட் போகிறதுக்கும் சரி, அதிகமாக சாப்பிட வைக்கிறதுக்கு, ஸோ அதுக்கும் சரி, இந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். இங்கே வீக்லி ஒன்ஸ் வந்து பீஃபோ இல்லை சிக்கனோ இல்லை மட்டனோ வாங்கி ஃப்ரீஜரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம், இல்லை வீக்லி வாங்கி ஃப்ரீஜரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெய்லி அவ்வளோவும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நான் ஃப்ரீஜர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதை நான் 1 வீக் முன்னாடி 1 கேஜி வாங்கினேன். ஸோ அதில் டெய்லி கொடுத்து 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 இப்போ இவ்வளோ தான் இருக்குது இன்றைக்கி, இது போதும் இன்றைக்கி. ஸோ இதை வாங்கிட்டு நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு அதை சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. எந்தளவுக்கு உங்களால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை டாக்ஸ் கொடுத்தா நீங்கள் டைஜஷன் ஆகணும். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எந்த டாக்ஸ்லாம் கொடுக்கலாம்னா எல்லா டாக்ஸும் கொடுக்கலாம். பட் உங்கள் டாகோட ஏஜ் வந்து மினிமம் 6 டேஸ்க்கு அபவாக இருக்கணும், அப்போ தான் அது டைஜஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெறும் கறினா நீங்கள் கொடுக்கலாம், பட் இந்த மாதிரி எலும்பும் சேர்ந்து இருக்குது, போன்ஸும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் டைஜஷன் ஆகல பிரச்சனை வரும். ஸோ எந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி குக் பண்ணுன்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இப்படி டாக்ஸ் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை குக் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தா வாட்டர் ப்ளஸ் அந்த மீட் சிக்கனோ மட்டனோ இல்லை பீஃபோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் டர்மரிக் பவுடர், இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, உப்போ இல்லை காரமோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணுறதும் அதில் இருக்க வைரஸ் எல்லாத்தையும் கொள்றதுக்காக, ஏதாவது அதில் பாக்டீரியா இருந்துச்சு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதுவும் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றுன்னு கேட்டிங்கன்னா, பீஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா தண்ணி போடுங்க. ஏன்னா அந்த தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதையே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரைஸ் குக்கில் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா குழம்பு எதுவும் தேவையில்ல, வெறும் பீஸு மட்டும் வச்சிங்கன்னா அது அதை மட்டும் தான் சாப்பிடும். ஸோ அந்த ஸ்மெல் இருக்க அந்த தண்ணியும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க பீஸை விட. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கலாம். அதாவது இப்போ நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவும் சீக்கிரம் அப்லோட் பண்ண எனக்கும் ஆசை தான். பட் எனக்கு லீவே இல்லை, ஆஃபீஸையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ சுத்தமாக டைம் பற்றலை. பட் ஆனால் கண்டிப்பாக வீடியோ போடணும். ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவான குவாலிட்டியில் வரும். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வேறு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அதுவும் டாக்ஸை பற்றி, குட்டி வாங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு நான் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா சாரி ஆஃபீஸுக்கு போயிட நான் ரிப்ளை பண்ண முடியல. டாக்ஸை பற்றி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் வீக்லி பேசி தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆனால் எல்லா டவுட்டும் நீங்கள் உடனே உடனே க்ளியர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் அதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில், அந்த குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் லிங்க்குன்னு சொல்லிட்டு. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாராருக்கு என்ன டவுட் இருக்கோ அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா டாக்ஸை பற்றி தெரிஞ்சு எல்லாருமே அந்த கமெண்டோ ரிப்ளையோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாக் லவர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி அந்த குரூப் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் டாக்ஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணுன்னு தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அந்த குரூப் ஒரு ஐடியாவாக இருக்கலாம். போக வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடலாம். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஃப் போடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் பண்ணுற ஐடியாவில் இல்லை, ஏன்னா வீடியோ எடுக்க இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே தான் டைம் கிடைச்சிது. அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து போகணுங்கிறப்போ ரொம்ப கஷ்டம் தான். இப்போ பெருசாக அந்த வீடியோவில் எடிட்டிங்கில் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்காதீங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். நான் முக்கியம் தான் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ. ஓகே, இப்போ கொதிச்சு போக வந்துடுச்சு, கறி போட்டுடலாமா? ஓகே, இப்போ கறியும் போட்டாச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 7 to 10 minutes தான் ஆகும். டக்குன்னு கொதிச்சிடும், ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி கொதிச்சிச்சு, நம்ம பீஸையும் போட்டோம். ஸோ கொதிச்சுட்டு ரொம்ப வத்த விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி, ஒரு கிளாஸாவது தண்ணி மிச்சம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, கொஞ்சமாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கொதிச்சிட்ருக்கு, போர் அடிக்குதே, சீக்கிரம் கொதிச்சு முடிய ஸ்பீட் ஏற்றலாமா? பாட்டுக்கு பேசிகிட்டு அது பாட்டு ஓடிக்கிட்டு அவங்கள ரெண்டா பேசுகிறது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, நல்லா
பாயில் ஆகிடுச்சி ஓரளவுக்கு. ஸோ நான் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். ரைஸ் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சுருக்கேன், நியர்லி ஹாஃப் கேஜி கிட்டே இருக்குது. இதை அவ்வளோத்தையும் ஒரு 50 செகண்டில் ஃபுல்லாக காலி பண்ணிடும் நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமாக இது யாருக்கெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாக் சுத்தமாக சாப்பிடல, எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வெயிட் போடல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணுங்கள். மந்த்லி 2 வைஸ் அது டிவார்மிங் பண்ணுங்கள் அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மந்த்லி வைஸ் இல்லை 3 மந்த்க்கு ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணலாம். ஸோ டிவார்மிங் அடிக்கடி பண்ணிடுங்க, ரெகுலராக கொடுக்காதீங்க. மினிமம் 15 டேஸ் கேப் இருக்கணும், இல்லைனா டிசென்ட்ரி ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டிவார்மிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு எக்கு, இந்த மாதிரி எக்கும் பண்ணலாம், இந்த மாதிரி நான்வெஜும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் எக்கு தனியாக வீடியோ போகிறேன். இப்போதைக்கு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி பீஃப் ஐட்டம் நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்கன்னா வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். மற்ற யாரெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ பெடிகிரி ராயல் கனெக்ட் ரூல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தேன்னா மந்த்லி எனக்கு 1000 ருபீஸ் மினிமம் ஆகும் கண்டிப்பாக. ஓவரா பார்க்க போதோ, ஹாய் ஹாய் ஸ்டீமை கம்மி பண்ணிடுறேன். ஓகே வேஸ் தெரியாதோ, தெரியுதா தெரியலையே. மந்த்லி வந்து ட்ரூல்ஸ் இல்லை ராயல் கடன் இல்லை பெடிகிரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மந்த்லி 1000 ருபீஸ் மினிமம் ஆகும். ஸோ அவ்வளோ நல்லா கொடுக்க முடியாது, நான் ஹோம் ஃபுட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க. நீங்கள் டெய்லி தைசாக வச்சிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிடாது. ஸோ எப்படி தான் நான் இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி தான் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி போன்ஸ் இது போன்ஸோடு கேட்டிங்க அப்படின்னா பீஃபோ மட்டனோ சிக்கனோ எல்லாமே ரேட் கம்மி தான். அதுவும் பீஃப் மட்டன்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 400 ஆகும் அதிகபட்சம். சிக்கன் போனீங்கன்னா மந்த்லி 200 ஆகும். அதுதான் சிக்கன் லெக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கணும் நிறைய கடையில். ஸோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பீஸ் ஒரு நாளைக்கு போதும். சிக்கனாக இருந்துச்சுன்னா மட்டன் இந்த மாதிரி பீஃபாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சிக்கன் காலை சொல்கிறேன். சிக்கன் லெக்ஸ் ஒரு லெக் போதும் உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. ஆனால் எல்லாத்தையுமே நல்லா பாயில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்கணும், அதுதான் மேட்ரு. ஸோ இதை வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு மந்த்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் 400 ஆகும் எல்லாமே கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுதான். ஸோ அதுவும் இல்லாமல் அது பேக்கேஜ் ஐட்டம் வாங்கினீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பி டேட்னு சொல்லி இருக்கும். ஸோ எக்ஸ்பி டேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. பேக்கேஜிங்கிறது சில பேருக்கு எனக்கெல்லாம் பேக்கேஜ் ஐட்டம் பிடிக்கல. நான் ஃபஸ்ட்டு பப்பியாக இருந்தப்போ தான் கொடுத்துருந்தேன், பட் நான் ஃபுல்லாக இப்போ நான்வெஜ்ஜுக்கு மாறிட்டேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக ஹோம் ஃபுட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹோம் ஃபுட்டே நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஃபுட்டே கொடுக்கலாம், தப்பே இல்லை. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஹோம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஹோம் ஃபுட் கொடுக்கறதுல இன்னும் நல்ல விஷயம், நேச்சுரலாக வெயிட் ஏற்றலாம். அது வந்து உங்களுக்கு பேக்கேஜ் ஐட்டம் தான், சிலது வந்து பேக்கேஜில் வீணாக போய் நமக்கு வரும். ஸோ பேக்கேஜ் ஐட்டத்தை விட இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ இதை நான் வீக்லி நானே வாங்கி நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது வந்து நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு எனக்கு தெரியுது. ஸோ வெயிட்டும் நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஏறும். ஸோ அதுதான் மேட்ரு. ஓகே ஏதோ இது கொதிக்கிற வரைக்கும் பேசணும்னு பேசிட்டேன், இப்போ கோச்சு முடிஞ்சிடுச்சு. ஓகே இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலான்ட்டு. ஃபுல்லாக பாயில் பண்ணப்புறம் ரைஸ் இங்கே இருக்குது, ரைஸ் ஒரு 1/2 கேஜி கிட்ட இருக்குது. ஓகே ஸோ இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன்னா, இப்போ மூவிஸில் காட்டுற மாதிரி அழகாக ஒரு பெரிய பாத்திரம் வந்து அழகாக அந்த ரவுண்டாக கர்வாக அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சேன். அதுக்கு என்ன தான் சாப்பாடு வச்சாலும் ஃபுல்லாத்தையும் இறச்சிட்டு தான் சாப்பிடுது. அது வந்து சாப்பிட்ற ஸ்பீடுக்கு அந்த பாத்திரம் பத்தலை. ஸோ வீட்டில் இருக்க ஒரு பழைய பாத்திரம் பெருசாக எடுத்துட்டேன், இது தான் அதுக்கு பத்துக்கு சாப்பிட. ஸோ இது எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு 10 பீஸ் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 பீஸ் போதும் நீங்கள் ஒரு வேலைக்கு. ஸோ இது நான் இப்போதைக்கு ஒரு 4 பீஸ் ஃபஸ்ட்டு பீஸை மட்டும் எடுக்கேன். ஒரு 4 பீஸ் எடுத்து நான் பாட்டமில் வச்சிட்டேன், பாட்டமில் வச்சிட்டேன். இதான் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது. நீங்கள் பண்ண தப்புன்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் கொடுத்துமே ஃபுல்லாக சாப்பிடாது ஃபுட்டாக. ஏன்னா நீங்கள் பீஸை மேலே வைப்பீங்க இல்லை மிடில் வைப்பீங்க, பீஸை மட்டும் சாப்பிட்டு ரைஸை விட்டுரும். இது மோஸ்ட்லி டாக்லாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்னா அது இந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ பீஸை வந்து அடியில் வச்சுருங்க, அடியில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ரைஸ் எடுங்க. புதைச்சி வைக்கிறோம் பீஸை, தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடு. எவ்வளோ ரைஸ் போடுறேன்னு பாருங்கள், எவ்வளோவும் பத்தாது அதுக்கு. எவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சரி இல்லை பிஸ்கட் கொடுத்தாலும் சரி இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிடும் பத்தாது. ஐயோ எல்லாம் எடுக்க முடியல, கீழே கொட்டுதே. இப்போ அடியில் பீஸ் இருக்குது, மேலே ரைஸ் வச்சுட்டேன். இந்த தண்ணி நான் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த தண்ணியை மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க, ஊற்றி விட்டு மேலே மட்டும் கலவி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ இன்னும் 5 பீஸ் இருக்குது, அதேமாதிரி வாட்டர் இருக்குது, அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி அடியில் பீஸ் வச்சு மேலே ரைஸ் வச்சு
அதுக்கு மேலே அந்த சூப் மாதிரி இருந்துச்சு அதை ஊற்றி விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டேன் மேலே மட்டும். ஸோ இப்போ ஃபுல் ஸ்மெல் வந்து ரைஸில் இருக்கும். இப்போ டாக் என்ன பண்ணணும், நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க அதையும் காலி பண்ணும், ரைஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு பீஸ்க்காகவே கீழே போகும். ஸோ ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் கீழே போகும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபுட் வச்சாலும் ரைஸ் வச்சாலும் ரைஸை சாப்பிட்டு தான் உங்களுக்கு பீஸ் சாப்பிடும். இதுதான் நீங்கள் அதை ஏமாற்றி கொடுக்கணும். கொடுக்கலாமா? ஓகே கொடுத்துட்டு வரேன். No. Okay guys, இப்போ நான் எப்படி என்னோட டாக் வந்து நான்வெஜ் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இப்படி தான் பண்ணணும் நான் சொல்ல, இப்படி பண்ணால் ஹெல்தி நான் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் இப்படி பண்ணால் ஹெல்தி கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் அதை கொடுத்துட்ருக்கேன். நான் அந்த ஹோம் ஃபுட் ஐட்டம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த பேக்கேஜ் ஐட்டம் பெடிகிரி கிராக்கனை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது எனக்கு. அதை கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு எந்த அளவுலையும் குறைஞ்சதில்லை, அதை விட நல்லாவே எனக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பைசாவிலையும் கொஞ்சம் கம்மியாகும், டாகோட வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கான லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த எமர்ஜென்சி இந்த மாதிரி ரீசனுக்காக தான் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல, டக்கு டக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு இது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாரும் ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி தான் சொல்லியா. ஸோ அந்த குரூப்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக தான் நீங்கள் கேட்கலாம். நான் இல்லாட்டியும் அங்கே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ டாக் லவர்ஸ் எல்லாருமே அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே எல்லா கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு டவுட்னாலும் யாரும் ரிப்ளை பண்ணலாம், அதுக்காக தான் அது. ஸோ அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், குரூப் லிங்க். அங்கே என் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிவ்வே பற்றி கேட்டிருந்தீங்க, கிவ்வே பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோ ப்ராப்பர் வீடியோவாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு மொக்க வீடியோவாக இருக்காது. ஏன்னா அது 1 ஹவர் எடுத்த வீடியோ, இந்த மாதிரி மொக்கையாக இருக்காது. அடுத்த வீடியோ ப்ராப்பராக இருக்கும். வேறு தான் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை, ஃபைனலாக சொல்கிறது தான், நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா விடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹவ் நைஸ் டே.